அகத்தியரின் நாமத்தை சொன்னால் உயிர் கொலை செய்வது பாவம் என்று உணரலாம் என்று ஐயா சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தி சாயனமோ, 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 ஓம் அகத்தி சாயனமோ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீகர்களுடைய வணக்கம். இந்த சங்கத்துக்கு யாரா தொண்டு செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன். இந்த சங்கத்துக்கு உள்நாட்டு அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர்கள் தொண்டு செய்கிறார்கள், அவர் நீண்டு வணம்பிட்டு வாழ்த்துகிறேன். யாரார் மனமோந்து பொருள் தருகிறாரோ அவர் திருவி வணங்கி வாழ்த்துகிறேன், அவர் நீண்டு வாழ்ந்து வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த சங்க வளர்ச்சி காரணம் தூய மனம். நானும் ஒரு காலத்து புலால் சாப்பிட்ருக்கேன், இல்லை இல்லை மட்டன் சாப்பிட்ருக்கேன். அப்போ ஆசான் அகத்திய சேவை வணங்கினேன். ஏன்னா என் மட்டன் சாப்பிட்றதா புலால் சாப்பிட்றாரு, ரெட்டி விட்டுருட்டார். அகத்தியசா, நீ சொன்னேன் உன் நாமத்து சொன்னால் கறி திக்கிற பழக்கம் நின்று பிடிச்சேன். அப்போ கறி திக்கிறது, மட்டன் சாப்பிட்றது, புலால் சாப்பிட்றது, மாமிசை சாப்பிட்றது, எல்லாம் ஒன்றுதான். ஆக அகத்தியசா நாம இருந்தால், அவர் நாம சொன்னால் அதை கறி திக்கிற பழக்கம் தீரும். ஒரு உயிர் உயிர் கூட சேர்த்து பாவம்னு உணர்த்தப்படும். அது மட்டும் இல்லை அகத்தியசா, ஏன்னா என் வறுமை தாண்ட முடியும். அந்த காலத்தில் ரொம்ப வறுமைப்பட்டேன், வறுமை தான் வறுமையான குடும்பம் பிறந்தவன் நான். ஏன்னா ரொம்ப வறுமை இருக்குன்னா இந்தா செல்வத்தை வேணுங்கிறத வச்சுக்கணும். அப்போ உணவு பசி இல்லாத பசி இல்லாமல் உணவு உடை தங்கு வசித்து தார் அகத்தியசர். எனக்கு உனக்கு மட்டும் இல்லை, யார் கேட்டான்னு சார், அகத்தியசா குடும்பத்தை வறுமை இருக்குப்பா, வறுமை தீர்னு சொன்னால் அருள் செய்வார். சரி, நான் கொடுக்கக்கூடிய மனசு வரலன்னு கேட்டான். இந்த லோபியத்தனமே பிறவிக்கு காரணம்னா, அப்போ லோபியத்தன் எப்போ தீர்னான், கருணையை வடிவான ராமலிங்க சாமிகள், கருணையை வடிவான அகத்தீசன், கருணையை வடிவான மாணிக்கவாசகன் அகத்தீசன். இவர் ஞாபகம் சொன்னாலன்றி ஒருவனுக்கு லோபியத்தன் தீராது. அப்போ செல்வம் பெருகும், புலால் உண்டுகிற பழக்கம் தீரும். இது சில மக்கள் சில அன்பர்கள் இப்போ நிறைய தண்ணி போட்டுக்கிட்டு வீணாக போகுது, குடும்பம் வீணாக போகுது. அறிவுரை வேண்டாம், அறிவுரை எடுப்படுறான் அவனுக்கு, அவனுக்கு அறிவுரை எடுப்படாது. இப்போ என்ன எவ்வானா அகத்தியசா, இந்த குடி பழக்கத்தை விடுபட அருட்சின்னு கேட்டுக்கப்பா. ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, நந்தீஸ்வரா, அருணிநாதா, இந்த குடி பழக்கத்தை விடுபடவேன்னு கேட்டுக்க. அது பழக்கத்தீரும். சில பேர் சீட்டை விளையாடுவோம், அது ரொம்ப கொடிய நோய். அது ஒரு சீட்டு முதல் தண்ணி போடுறது, அடுத்து சீட்டு விளையாடுறது. இந்த சீட்டு விளையாடுறவனும் அவனுக்கு திருத்த முடியாது. அப்போ அவனுக்கும் கேட்கணும். அப்போ அவன் கேட்குறான், அகத்திய சார், சீட்டு விளையாட பழக்கத்தை இது விட்டுப்போடணும்னு கேட்கணும். அப்போ வறுமை தீரும், குடி பழக்க தீரும், அதே சமயத்து சீட்டு விளையாட பழக்கம் இது ஆரவாரம் செய்வான், அது தீரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.